2016 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயலலிதா ஆட்சி பண்ணி இந்த கேள்வி நீங்க ஜெயலலிதா போய் கேட்க முடியுமா? கேட்கவே மாட்டீங்க, பயப்படுவீங்க. பத்திரிக்கிறங்கள நீங்க எப்படி சார் நீங்க வாங்க, வாங்க, ஏன் பயப்படுறீங்க, வாங்க, நான் அடிச்சு அடிக்கல மாட்டேன், வாங்க. தலைவர் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற போற இந்த ஒரு நிமிஷம் இருங்க, இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு ஏய் யாருமே பேச முடியாது. இது ஒன்றும் டெம்போ டிராவலர் கிடையாது, சுத்தி சுத்தி வந்து பேசுறேன். இது மேடை மேடை தான், ஒரு பக்கம் தான் பேசுவோம். சட்டசபையில நான் பேசுறேன், பத்திரிகை நண்பர்கள் இருக்கீங்களே, என்ன கையை காட்டின கையை கொண்டு விடுங்க. எதுக்காக கையை காட்டின, எதுக்காக கொண்டு விடுங்க, நீங்க சொன்னீங்க சொல்லி தான் மக்களுக்கு புரிஞ்சிருக்கும். சொன்னீங்களா இல்ல? ஒரு பக்கம் தானே காட்டினீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு சட்டசபையில உங்க அந்த அம்மா குடுங்க குடுங்க சிரிச்சாங்களே ஜெயலலிதா, எதிர்கட்சியில தான் பார்த்து இன்னைக்கு எதிர்கட்சியில சிரிச்சாங்களே. இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே உங்களை பார்த்து சிரிக்குது. ஆமணி பஸ் சங்கம் என்னன்னா அம்மாவோட படத்தை போட்டிருக்காங்க, ஜெயலலிதாவோட படத்தை போட்டு அம்மா ஏன் சும்மா தராங்க. எல்லா இடத்துக்கும் காசு கொடுத்துருக்கோம், அம்மா சும்மா கூட காசு கொடுத்து தான் கொடுத்துருக்காங்க மக்களே. இல்லை உங்களுக்கு தெரியுது இப்படி ரொம்ப துக்கிட்டேன்ல, உங்களுக்கு தெரியுதா காசு கொடுத்து. ஏன்னா எனக்கு எனக்கு வந்து மடியில கணம் இருந்தா தான் வழியில பயம் இருக்கும், எனக்கு மடியிலையும் கணம் இல்ல வழியிலையும் பயம் இல்ல. நீங்க காவேரி காவேரி நதியை வச்சுக்க எங்க அம்மா விட்டு, ஏண்டா காவேரி நதியை நான் உங்க வீட்டு கிள்ளிக்கிறியா? பாயத்தனாலும் தண்ணியை தள்ளக்கூடாது இருக்கான், அதுகளுக்கு என்னன்னே தெரியாது. அதுகளுக்கு அதிமுக துண்டை கழுத்துல போட்டு விட்டு கத்துங்க கத்துங்க, இதான் கத்து 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 என்னையா நான் தெரியாமல் கேட்குறேன். அம்மா உணவகம், அம்மா மருந்து கடை, அம்மா பழசு கடை, அம்மா டாஸ்மார்க்கும் போடுங்கன்னா அதுக்கு ஒரு கேஸ். என்னுடைய பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் அடைந்த சரி, எங்கள் அம்மா மாத்திரம் கேஸ் போட்டு அங்கே ஜெயிலுக்கு போனால் சந்தோஷம், நீங்கள் ஜெயிலுக்கு போனால் மாத்திரம் அழுவீங்களா? என் ராணி மாதிரி வாழ்ந்தீங்களா, அதனால ஜெயிலில் யாரையும் பார்க்காம இருக்கீங்களா, வெக்கம் கெட்டு போயிருக்கீங்களா? ராணி மாதிரி இருந்தது நம்மளை ஜெயிலில் எப்படி, அதனால யாரையும் பார்க்கலாம். இவங்க உடனே ஆவோ உங்கள் அம்மா எங்கள் அம்மா, என்னடா உங்கள் அம்மா, இங்கே ஒரு 100 ரூபா நோட்டீஸ் ஓடி அடிச்சு ஓட்டிருக்கீங்க, சின்ன குழந்தை அம்மா அம்மான்னு அழுகுதான். என்ன அம்மா அம்மா எனக்கு நல்லா வரும் வேண்டாம். சட்ட புஸ்தகத்துல கையை காட்டக்கூடாது, நாக்க துருத்தக்கூடாதுன்னு எதற்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க சார்? இனிமே எப்படி எனக்கு ரொம்ப திமிரா விஜயகாந்த் நிக்கிறேன், என்னையா இப்படி நிக்கணும், அப்ப இப்படிதான் நிக்கணும்னு எப்படி இருக்கு, எப்படிதான் நிக்கிறது, எதையும் சட்ட அப்ப இப்படியே நின்னுக்கிட்டு எந்திரிக்குமா? வணக்கங்க, இனிமே சொல்லுங்க இல்லங்க ரைட்ல. நீங்க கரண்ட் கட் பண்ணது தப்புங்க, எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கிடும், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி போய் அப்படிங்களாங்க, அப்படின்னு இப்படிதான் பேசணுமாங்க, அது எனக்கு சொல்லிக் கொடுக்கு. விஜயகாந்துக்கு முடியாது, இதனால அன்பா சொன்னீங்க காலில் அவ்வளவு எதுவும் ஒரு முறைதான் உனை பார்த்தால் அது வரமே, நினைத்தால் உன்னை நினைத்தால் கண்ணில் கண்ணீர் மழை வருமே. அதே மக்களுக்கு என்ன தேவை சொல்லு, நான் அவளுக்கு அதை விட்டு விட்டு இந்த அடிச்சு போடுவேன் ஜெயில, அதுக்கெல்லாம் வேற. நீங்க கைதட்டுறங்கிறதுக்காக சொல்லல, அதை சட்டசபையில பாத்தீங்க.